ஓம் சாந்தி. 31/1/2023 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகவுமே அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். ஏனெனில் உங்களுக்கு முன்னால் சுயம் தந்தை இருக்கின்றார். அவர் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். கேள்வி: பக்தி மார்க்கத்தினுடைய எந்த ஒரு சம்ஸ்காரம் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்க முடியாது? ஏன்? பதில்: பக்தி மார்க்கத்தில் எந்த ஒரு தேவி அல்லது தேவதையிடம் சென்றாலும் கூட அவர்களிடம் ஏதாவது வேண்டிக்கொண்டே இருப்பார்கள். ஒருவரிடம் செல்வம் வேண்டுவார்கள், மற்றொருவரிடம் புத்திர செல்வம் வேண்டுவார்கள். இந்த கேட்கக்கூடிய சம்ஸ்காரம், அதாவது யாசித்தல், இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்க முடியாது. ஏனெனில் தந்தை சங்கமத்தில் உங்களை காமதேனுவாக ஆக்கியுள்ளார். நீங்கள் தந்தைக்கு சமமான அனைவரின் மனோ விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் ஆவீர்கள். நீங்கள் சுயம் தங்களுக்காக எந்த ஒரு விருப்பமும் கொண்டிருக்க முடியாது. பலன் அளிப்பவர் ஒரே ஒரு வள்ளலான தந்தை ஆவார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவரை நினைவு செய்வதால் அனைத்து பிராப்திகளும் ஆகிவிடுகிறது. மேலும் அந்த துவாபரயுகத்தில் எழுதப்பட்ட கீதையை கூறுபவர்கள் பகவான் இதை கூறியிருந்தார் என்று கூறுவார்கள். மேலும் நீங்கள் பகவான் கூறிக்கொண்டிருக்கிறார் என்று கூறுவீர்கள். மேலும் நினைவு ஒரு தந்தையை மட்டுமே செய்ய வேண்டும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். அளிப்பவர் ஒரே ஒரு தந்தை. நீங்கள் யாரை வேண்டுமானாலும் பக்தி செய்யுங்கள், ஆனால் பலன் அளிப்பவர் ஒரே ஒரு வள்ளலாவார். அவரே அனைத்தையும் அளிக்கின்றார். சாட்சாத்குறம் காரம் கூட நான் தான் செய்விக்கின்றேன். சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தாவே தந்தை ஆவார். வேறெந்த மனிதரும் சொர்க்கத்தை படைப்பார்களா என்ன? பிறகு ராஜயோகம் கூட யார் கற்பிப்பது? இப்பொழுது நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு செல்வதற்காக ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். முயற்சி எப்பொழுதுமே உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு செல்ல வேண்டும் என்றால் நிறைய முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். அது கிருஷ்ணனுடைய தெய்வீக குலமாகும், கம்சனுடையது அசுரகுலமாகும். நீங்கள் இப்பொழுது சங்கமத்தில் வந்துள்ளீர்கள். சூத்ர சம்சாரத்திலிருந்து பிராமணர் பிராமணி என்று கூறிக்கொள்ள முடியாதவர்கள். யார் பிராமணர் என்று அழைக்கப்படாதவர்கள்? அவர்கள் சூத்ர வர்ணத்தினர் ஆவார்கள். பாரதத்தினுடையதே இந்த விஷயம். பாரதம்தான் சொர்க்கமாகிறது, பிறகு பாரதம்தான் நரகமாகிறது. முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை பகவான் தான் கொடுப்பார் அல்லவா? அவரிடம் இருந்து நாம் என்ன வேண்டலாம்? யாருக்குமே தெரியாது. தந்தையை அறியாத காரணத்தால் அனாதைகளாக ஆகிவிட்டுள்ளார்கள். பிறகு தலைவன் வந்து தலைவனுக்கு சொந்தமானவர்களாக ஆக்குகிறார். யாரோ ஒருவருடைய உந்துதல் மூலமாக இந்த விநாசத்தின் ஜுவாலையின் ஏற்பாடு ஆகி கொண்டிருக்கிறது என்பது மனிதர்களுக்கு தானாகவே டச் தோன்றும். ஐரோப்பியவாசி யாதவர்கள் குண்டுகள் தயாரிக்கிறார்கள். விரும்பாவிடனும் கூட இந்த சாவுக்காக சாமான்களை தயாரிக்கிறார்கள். மெல்ல மெல்ல தாக்கம் ஏற்படும். ஒரு சில மலர்கள் பாருங்கள், முள்ளிலிருந்து மொட்டு. ஒரு சில மலர் மலராக ஆகிறார்கள். ஒரு சில மலர்கள் கூட புயல் ஏற்படும் பொழுது வாடிப்போய் விடுகிறார்கள். அது போலத்தான் இப்பொழுது தந்தை வந்து பிராமணர் மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்களை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். தாரணைக்குரிய பாயிண்ட்: கிருஷ்ணபுரியில் செல்வதற்காக மிக நல்ல முயற்சி செய்ய வேண்டும். சூத்திரத்தன்மையின் சம்ஸ்காரங்களை மாற்றி பக்குவமான பிராமணராக வேண்டும். புத்தி பலத்தினால் நினைவின் படியில் ஏற வேண்டும். ஏனிப்படி ஏறும் பொழுதுதான் அளவற்ற சுகத்தின் அனுபவமாகும். பரதானம், அட்டென்ஷன், கவனம் மற்றும் செக்கிங் இன், அதாவது சோதனை செய்ய வேண்டும் என்ற விதி மூலமாக வீணானவற்றின் கணக்கை முடித்துவிடக்கூடிய
மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவீர்களாக. ஸ்லோகன்: ராஜ ரிஷி ஆக வேண்டுமெனில் பிராமண ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களால் தன்னிலையை தடையற்றதாக நிர்விக்னமாக ஆக்கிக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா பக்தி மார்க்கத்தின் சாமான்கள் என்று கூறுகிறார். புதுமையான ஒரு வார்த்தை, அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். இப்பொழுது தந்தை வந்து பிரம்மா மூலமாக அனைத்து வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். யார் தர்ம ஸ்தாபனை செய்கிறார்களோ அவர்களது பெயரில்தான் சாஸ்திரங்கள் அமைக்கிறார்கள். அதற்கு தர்ம சாஸ்திரம் என்று கூறப்படுகிறது. தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரம் ஒரே ஒரு கீதையாகும். ஒவ்வொரு தர்மத்திற்கும் ஒரு சாஸ்திரம் இருக்க வேண்டும். ஸ்ரீமத் பகவத்கீதை சரியானதாகும். பகவான் உரைக்கிறார், பகவான் வாட்ச், பகவான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தினை ஸ்தாபனை செய்தார். இது எல்லாவற்றையும் விட பழமையான தர்மமாகும். ஒவ்வொரு தர்மத்திற்கும் அதனதன் சாஸ்திரம் இருக்கிறது. மேலும் படித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் தேவதை ஆகிறீர்கள். ஆனால் நீங்கள் சாஸ்திரங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவை எல்லாமே முடிந்து போய்விடும். பிறகு கீதை எங்கிருந்து வந்தது? துவாபரத்தில் அமர்ந்து மனிதர்கள் அமைத்தார்கள். எந்த கீதை? இப்பொழுது இருக்கிறதோ மீண்டும் அதே கீதையை தோண்டி எடுப்பார்கள். எப்படி முந்தைய கல்பத்தில் அமைத்தார்களோ அதே போல மீண்டும் இந்த சாஸ்திரங்களை அமைப்பார்கள். இவையெல்லாம் பக்தி மார்க்கத்தின் சாமான்கள், அமைந்து கொண்டுதான் போகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் தந்தை சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தை கூறுகின்றார். துவாபரயுகத்தில் எழுதப்பட்ட அந்த கீதைக்கும் இப்பொழுது தந்தை கற்பித்து கொண்டிருக்கும் ராஜயோகம் என்பதற்கு மறுபெயர் கூட கீதைதான். அது எழுதப்பட்ட கீதை, இது இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கும் கீதை. இதை பற்றி சற்று சிந்தனை செய்வோம். பாருங்கள், பகவான் கூறுகின்றார், இப்பொழுது நல்ல முறையில் புரிந்து கொண்டு பிறகு புரிய வைப்பதற்காக இருப்பது ஒரே ஒரு கீதையின் சாஸ்திரம் மட்டுமே ஆகும். சாஸ்திரங்களையோ மனிதர்கள் அமைத்தார்கள். ஆனால் ராஜயோகத்தை மனிதர்கள் கற்பிப்பதில்லை. நான் தான் 5000 வருடங்களுக்கு முன்பும் அருமையான பாரதவாசி குழந்தைகளுக்கு ராஜயோகம் கற்பித்திருந்தேன் என்று தந்தை கூறுகிறார். அருமையான என்பதன் பொருளே நீங்கள்தான் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்து மீண்டும் வந்து சந்தித்துள்ளீர்கள் என்று புரிய வைத்துள்ளார். 5000 வருடங்களுக்கு முன்பும் நீங்கள் சந்தித்திருந்தீர்கள். மேலும் நீங்கள் வந்து பிரம்மாமுக வம்சாவளி, அதாவது பிராமணர் பிராமணி ஆகியிருந்தீர்கள். தந்தை நேரடியாக பேசுகிறார். அந்த கீதையை பாராயணம் செய்பவர்கள் இந்த விஷயங்களை பேச மாட்டார்கள். தந்தை நேரடியாக வந்து புரிய வைத்து சென்றிருந்தார். பிறகு பக்தி மார்க்கத்திலிருந்து சாஸ்திரங்கள் அமைக்கிறார்கள். இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது. மீண்டும் தந்தை வந்துள்ளார். குழந்தைகளுக்கு கூறுகிறார். எந்த குழந்தைகள்? குறிப்பாக நீங்கள் மற்றும் பொதுவாக முழு உலகம் என்று கூறுகிறார். நீங்கள் இப்பொழுது முன்னால் உள்ளீர்கள். உங்களுக்கு பாபா வந்து தனது அறிமுகத்தை கொடுத்துள்ளார். இந்த ராஜயோகத்தை உங்களுக்கு வேறு யாரும் கற்பிக்க முடியாது. தந்தைதான் முதலில் யோகம் கற்பித்திருந்தார். இப்பொழுது கற்பித்து கொண்டிருக்கிறார். அதன் மூலம் நீங்கள் மீண்டும் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆவீர்கள். வேறு யாரும் சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்க முடியாது. நான் உங்களுக்கு, உங்களுடைய தந்தை மீண்டும் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்க வந்துள்ளேன். அந்த கீதையை கூறுபவர்கள் பகவான் இதை கூறிக்கொண்டிருந்தார் என்று கூறுவார்கள். மேலும் நீங்கள் பகவான் கூறிக்கொண்டு இருக்கிறார் என்று கூறுவீர்கள். இதனை நன்கு சிந்தனை செய்து பாருங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த மாதத்தில் வீட்டுப்பாடம் என்னவென்று பார்ப்போம்.
சுயமரியாதை கூட தருகின்றார். நான் பரிஸ்தா மற்றும் தேவதை. இப்படி சிந்தனை செய்யுங்கள். எப்போதும் பரிஸ்தா நிலையை அனுபவம் செய்வது எப்படி என்று யோக பயிற்சி கூட சிறிது செய்யுங்கள். நான் பரிஸ்தாவிலிருந்து தேவதை ஆகின்ற ஆத்மா, ஒளிமயமான தேகத்தில் அமர்ந்துள்ளேன். ஆத்மாவாகிய என்னிலிருந்து சக்தி வாய்ந்த தூய்மையின் கதிர்கள் நாலாபுறமும் பரவிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஒளி கதிர்கள் ஆத்மாக்களை பலவீனமின்றி சக்திசாலியாக பயமற்றவராக மாற்றிக்கொண்டிருக்கிறது. மேலும் தந்தை கூறுகின்றார், அவ்யக்த இஷாரா கொடுக்கின்றார். அதனுடைய தலைப்பு ஒருமுகத்தன்மையை, அதாவது ஏகாக்கிரதா, தனதாக்குங்கள், ஏகாந்த பிரியராக, அதாவது தனிமையை விரும்புவராக ஆகுங்கள். இந்த தலைப்பில் ஒரு சில வரிகள் தந்தை கூறுகின்றார், என்னவென்று பார்ப்போம். எப்படி சில நாட்களில் நடந்தாலும் சுற்றினாலும் டிராஃபிக்கை நிறுத்தி 3 நிமிடம் அமைதியில் பயிற்சியை செய்விக்கின்றீர்கள். நடந்து கொண்டிருக்கும் காரியங்களை நிறுத்திவிடுகின்றீர்கள். அதுபோன்று நீங்களும் காரியத்தை செய்தாலும் அல்லது விஷயங்களை பேசினாலும் இடையிடையே இந்த சங்கல்பங்களுக்கான டிராஃபிக்கை நிறுத்தும் பயிற்சியை செய்யுங்கள். 1 நிமிடத்திற்கு மனதின் சங்கல்பங்களை விரும்பினால் சரீரத்தின் மூலம் நடக்கும் காரியங்களின் இடையில் நிறுத்தி கூட இந்த பயிற்சியை செய்யுங்கள். அப்பொழுது சக்திசாலியாக ஆக முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை ஜனவரி மாதத்தினுடைய பாடம். பரிஸ்தா அல்லது அவ்யக்த வாழ்க்கையின் விசேஷத்தன்மை, ஆசை என்பது என்ன என்பதை அறியாமல் இருப்பதாகும். தேவதை வாழ்க்கையில் ஆசை என்ற விஷயமே இல்லை. எப்போது பிராமணனிலிருந்து பரிஸ்தா வாழ்க்கையாக ஆகிவிடுகிறதோ, அதாவது கர்மாதீத்தி நிலையை அடைந்து விடுகிறீர்களோ, அப்போது எந்த ஒரு சுத்தமான கர்மத்தினுடைய, வீணான கர்மத்தினுடைய, பாவ கர்மத்தினுடைய அல்லது கடந்து போன கர்மத்தினுடையதாக எந்த ஒரு கர்மத்தினுடைய பந்தனத்திலும் கட்டுப்பட முடியாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா என்று எங்களுக்கு தருகின்ற ஞான அமிர்தம். நாங்கள் எல்லாம் அப்பாட்ட வந்துட்டோம். மிகவும் மகா அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். ஏன், அப்பா எங்களை பார்த்து நேரடியாக பேசுகின்றார். நாங்களும் அப்பாவை நன்றாக அனுபவம் செய்கின்றோம். அப்பா எங்களோட நெருக்கத்தில் இருக்கிறார். அதனால எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அடுத்தது இன்றைக்கு அப்பா சொல்லுன்ற பக்தி மார்க்கத்தில் தான் நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு விக்கிரகத்துக்கிட்டையும் போய் நின்று கொண்டு எனக்கு நிறைய பணம் காசு தாங்கோ என்று கேட்பான். அப்புறம் என்ன கேட்பான், திருமணமான உடனே எனக்கு பிள்ளைப்பலன் வேணும், புத்திரன் வேணும், புத்திரி வேணும் என்று கேட்பான். இவ்வாறாக என்ன செய்வோம், பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு விக்கிரகங்களுக்கிட்டே போய் நின்றும் அதை தாங்கோ இதை தாங்கோன்னு நாங்கள் கேட்குறதா இல்லையா, கேட்டிருக்கிறோம் தானே. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன், நாங்கள் இப்போ யார்கிட்ட வந்திருக்கிறோம், உயர்ந்ததில் உயர்ந்த சிவ பாபா, எங்களுக்கு இப்போ யார் உண்மையான இறைவன் என்றதெல்லாம் நன்றாக விளங்கிவிட்டது, புரிந்து விட்டது. சங்கம யுகத்தில் இருக்கிறோம். அப்பா எங்களை காமதேனு என்று சொல்லிட்டேன். அப்போ காமதேனு என்ற என்ன, விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுபவர். அப்படிப்பட்டு நாங்களாக நாங்கள் இருக்கின்றோம். அதனால் நாங்கள் அனைவருடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த இதுதான் எங்களுக்கு இருக்க வேண்டும், அந்த எண்ணம். அப்போ நாங்கள் எந்த விருப்பங்களையும் எங்களுக்குள்ளே கொண்டிருக்கக்கூடாது. நாங்கள் ஒரே ஒரு தந்தை எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற
அவருங்களுக்கு பாலனை கொடுக்கின்ற எங்களுக்குரிய நல்ல பலனையும் தருகின்ற இவ்வாறாக நாங்கள் தந்தையை நினைவு செய்வதனால எங்களுக்கு அனைத்து பேறுகளும் கிடைக்கும். அடுத்தது இன்றைக்கு சொல்லுகின்றார், தந்தை நாங்கள் எப்பொழுதும் ஏணியில் ஏறிக்கொண்டு தான் இருக்கோம், ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், ஏணியில் ஏறுறோம் டக்குன்னு இறங்குறோம். அப்போ ஏணியில் ஏறுறதுன்றது எங்களை பொறுத்தது தான். அப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும், அதை நல்லா அனுபவிக்கணும்டா தந்தையோடு தொடர்ந்து இருந்து நாங்கள் ஏணியில் ஏறி மிகவும் மகிழ்ச்சி அனுபவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தந்தை வந்துட்டார், நாங்கள் என்ன செய்யணும், பலவீனத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கலாமா? இல்லை, நான் ஞானம் நன்றாக புரிந்து விட்டது, அப்போ நாங்கள் அதன்படி நடக்க வேண்டும். அடுத்தது இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிக்கிறார் தந்தை, நாங்கள் கவனம் செலுத்துவதாலும் எங்களை சோதிப்பதாலும் எங்களுடைய வீணான கணக்கை நாங்கள் என்ன செய்கின்றோம், முடிக்கின்றோம். முடிப்பதன் மூலம் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆக வேண்டும். அப்போ எங்களுடைய கவனம், எங்களில் நாங்கள் கவனம் செலுத்தணும், எங்களை நாங்கள் திருப்பி திருப்பி சோதித்து பார்க்கணும், எனக்குள்ள ஏதாவது கரைகள் துகள்கள் இன்னும் சூட்சுமமாக படிஞ்சிருக்கிறதா என்றென்ன நானே நன்றாக சோதித்து பார்ப்பதன் மூலம் நான் ஒரு மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆக முடியும். அப்போ இந்த கணக்குகளை நாங்கள் வீணான எண்ணங்களை முடித்து விட வேண்டும். அப்போ எல்லாரும் மாஸ்டர் சர்வ சக்திவான் தானே. ஓம், நாங்கள் அனைவருமே தந்தையினுடைய குழந்தைகள், சர்வசக்திவான் குழந்தைகளாகிய நாங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் அந்த ஸ்திதியில் உறுதியாக இருக்கணும். அடுத்தது சொல்லுகின்றார், ஓர் ராஜரிஷி ஆகுவதற்கு பிராமண ஆத்மாக்களிடமிருந்தான ஆசீர்வாதங்கள் மூலம் எங்கள் ஸ்திதியை தடைகளிலிருந்து விடுபட்ட ஆத்மாவாக ஆக வேண்டும். இன்று தந்தை சொன்னது அனைத்தையும் நன்றாக கிரகித்து தாரணையில் நாங்கள் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். ஓம் சாந்தி.